ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரே இரவுல காணாமல் போன 83 கிராமங்கள், பிராமணர்கள் வாழ்ந்த ஊர், பேய்கள் நிறைந்த இடமானது எப்படி. குல்தரா, ஆள் நடமாட்டம் இல்லாத கிராம பகுதி, ராஜஸ்தானில் ஜெய்சல்மர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். இந்த பகுதி 13 நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட இடமாக வரலாற்று கூற்றுகள் மூலம் அறியப்படுகிறது. ஒரு காலத்தில் வளமான பகுதியாக இருந்தது குல்தரா கிராமம். இங்கு ராஜஸ்தானின் பாலி என்னும் பகுதியில் இருந்து வந்த பாலிவால் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர். 19 நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் தான் குல்தரா கிராமம் காலியானதாக அறியப்படுகிறது. இதற்கு பல்வேறு அறியப்படாத காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும், குடிநீர் தட்டுப்பாடு, அதனால் ஏற்பட்ட பஞ்சம், பூகம்பம், ஜவான் ஒருவது கொடூரமாச்சு என சில காரணங்கள் அழுத்தமாக காலங்கள் கடந்த இன்றளவிலும் கூறப்பட்டு வருகிறது. குல்தரா கிராமம் காலியான சில ஆண்டுகளில் அமானுஷ்ய இடம் என பெயர் பெற துவங்கியது. 2010களில் ராஜஸ்தான் மாநில அரசால் இப்பகுதியை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எங்கு இருக்கிறது இந்த குல்தரா கிராமம்? ஜெய்சல்மர் மாவட்டத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குல்தரா கிராமம். இந்த ஊர் பெண் தெய்வத்தை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. இந்த கிராமம் மொத்தமாக 3 முக்கிய சாலைகளிலும் அதை சார்ந்து அமைந்துள்ள சில தெருக்கள் மட்டுமே கொண்டுள்ளது. குல்தரா கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் பாழடைந்த கட்டிட சுவர்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றன. கிழக்கு பகுதியில் வறண்டு போன ஆற்றின் கிளை வழி காண இயல்கிறது மற்றும் மேற்கு பகுதி கிராமத்தை பாதுகாக்கும் எல்லை சுவர்கள் கொண்டுள்ளது. குல்தராவில் வசித்து வந்த மக்களை பற்றி பார்ப்போம். குல்தரா கிராமத்தில் பாலியில் இருந்து ஜெய்சல்மர் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள் வசித்து வந்தனர். 17 நூற்றாண்டுகளில் 400 மேற்பட்ட வீடுகளும் 1500 மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த இந்த கிராமத்தில் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைய ஆரம்பித்தது. 19 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மக்கள் எண்ணிக்கை 800 இருந்துள்ளது. 19 நூற்றாண்டின் இறுதியில் இங்கு வெறும் 37 பேர் மட்டுமே வசித்து வந்ததாக வரலாற்று தகவல்கள் மூலம் அறியப்படுகிறது. கடைசியாக கணக்கெடுப்பு நடந்த பொழுது இங்கு 117 வீடுகள் எஞ்சி இருந்தன. குல்தரா கிராமத்தின் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பை சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர். இங்கு விஷ்ணு, மகிஷாசுரமர்த்தினி சிலைகள் அதிகம் காணப்படுகின்றன மற்றும் பல கல்வெட்டுகளில் கணேசா என்னும் வார்த்தையும் சிறிய சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்படுகின்றன. மேலும் இந்த கிராம மக்கள் காளை மற்றும் குதிரையில் அமைந்திருக்கும் தெய்வ சிலைகளை வணங்கி வந்துள்ளனர். இந்த குல்தரா கிராமம் அழிவிற்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். குல்தரா கிராமத்தின் நீர் ஆதாரமாக இருந்தது இந்த ஊரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கக்னியா ஆற்றின் 2 கிளைகளும் சில கிணறுகளும் மட்டுமே ஆகும். இந்த நீர் ஆதாரங்கள் குறைய குறைய விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட குல்தரா ஊர் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இந்த காரணத்தினால் 19 நூற்றாண்டின் கணிசமான அளவில் மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற துவங்கினர். ஒரு பக்கம் குடிநீர் தட்டுப்பாடு கூறப்பட்டாலும், இங்கு ஆட்சி புரிந்து வந்த சலீம் சிங் எனும் ஜவானின் கொடூரமான செயல்களால் மக்கள் ஊரை விட்டு சென்றதாகவும் செவிவழி செய்தியாக அறியப்படுகிறது. 1815 இருந்தே படிப்படியாக கிணறுகள் வற்ற துவங்கின. 1850களில் ஓரிரு கிணறுகளில் மட்டுமே தண்ணீர் இருந்துள்ளது. ஒருபுறம் நீர் பஞ்சம், மறுபுறம் ஜவான் விதித்து வந்த கொடுமையான வரி என பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான குல்தரா கிராம மக்கள் வேறு வழியின்றி இந்த ஊரை காலி செய்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஓர் இரவில் காலியான குல்தரா கிராமம் எப்படின்னு பார்க்கலாம். பெண்ணாசை கொண்ட ஜவான் ஒரு நாள் குல்தரா கிராமத்தில் வசித்து வந்த அழகான இளம் பெண் மீது ஆசைப்பட்டுள்ளார். தனது காவலர்களை குல்தராவிற்கு அனுப்பி ஊர் மக்கள் அந்த பெண்ணை காவலர்களிடம் ஒப்படைக்கவும் கட்டளை விடுத்துள்ளனர். காவலர்களை மறுநாள் காலை வந்து பெண்ணை அழைத்து செல்ல கூறி அன்று இரவே கிராம மக்கள் மொத்தமாக ஊரை விட்டு காலி செய்து சென்றதாக ஒரு கதை உலாவி வருகிறது. இதேபோல் செவிவழி செய்தியாக அறியப்படும் மற்றொரு கதையில், குல்தரா மட்டுமின்றி சுற்றியிருந்த 83 கிராமங்களும் ஒரே இரவில் காலி செய்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. ஆய்வு சொல்லும் தகவல் என்னன்னு பார்க்கலாம்.
பாலிவால் மக்கள் வசித்து வந்த அக்கம் பக்கத்து கிராமங்கள் பூகம்பத்தின் காரணமாக அழிந்திருக்கலாம் என்பதே ஆகும். இந்த ஆய்வு மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் ஐந்து இடங்களின் அமைப்பை வைத்து பார்க்கும் போது அவற்றின் பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள் மூலம் ஏற்படும் தாக்கம் வீட்டு கூரையில் தூண்டு போன்றவற்றில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இத்தகைய தாக்கம் காலநிலை மாற்றம் அல்லது கட்டிட அழிப்பு போன்றவற்றால் ஏற்படும் வாய்ப்பும் இல்லை எனவும் கூறியுள்ளனர். படப்பிடிப்பு இடமான குல்தரா. 2010களில் ராஜஸ்தான் மாநில அரசால் குல்தரா பகுதி சுற்றுலா தலமாக மாற்ற ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் 2011ஆம் ஆண்டு சாயா அலிகானின் ஏஜென்ட் வினோத் என்ற திரைப்படத்தின் சில காட்சிகளும் 2017ஆம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் உருவான தீர நதியாரம் 1 திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளும் இங்கு படமாக்கப்பட்டன. நன்றி. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.